சப்பாத்தி வந்து ஹார்டாக இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணுறது எப்படின்னு ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் டிப்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக பண்ணுறது தான், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது சப்பாத்திக்கு மாவு அதாவது நல்லா சலிச்சிட்டு மாவை வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் வந்து மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துங்க. அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அதுலேயே சால்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. தென் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிங்க. அப்புறம் தான் அந்த சப்பாத்திக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இந்த மாவில் வந்துட்டு போட்டு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சிருங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அதாவது ஒரு 20 நிமிஷம் வந்து இட்லி துணி இருக்கு இல்லையா, ஈரத்துணி, ஸோ அந்த ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ மூடி வச்சிட்டிங்கன்னா அது பர்ஃபெக்டாக வந்து ஒரு 20 மினிட்ஸில் நல்ல அது கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக உருண்டை அழகாக போட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு கல்லில் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மாவு எவ்வளோ தான் டெக்னிக்கலாக அப்படி இப்படி ரெடி பண்ணி பண்ணால் கூட கல்லில் போடுற பதம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பதமும் ரொம்ப முக்கியம். கல்லில் போடும்போது கல்லோட ஹீட் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும், ஓரளவுக்கு நல்ல ஹீட்டில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த சப்பாத்தி வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகும். இல்லை அப்படின்னா ஹீட் இல்லாமல் ரொம்ப நேரம் அந்த சப்பாத்தி மாவு கல்லே கிடந்ததுன்னா வரட்டி மாதிரி ஆயிரும். ஸோ அதுதான் ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா தேய்ச்சிட்டு பர்ஃபெக்டாக ஹீட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே தண்ணி தொளைச்சிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸோ கல் வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுங்க. சப்பாத்தி போட்டுட்டு நல்ல ஒரு துணி வச்சுக்கோங்க, லைக் ஒரு நல்ல மடித்து ஒரு துணி வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமாக ப்ளஃபி ஆகிட்டே வரும். ஸோ அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துருங்க. ஆயிலே அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ அப்ளை பண்ணாமல் நார்மலாக வந்து அமுக்கி அமுக்கி எடுத்தீங்கனாலே ப்ளஃபி ஆகும். ஸோ அதோடு எடுத்து கல்லுலேருந்து எடுத்துருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் குக் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ஆயிலே இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு சப்பாத்தியாக இருக்கும்.